anything. Hello guys, I am Yasir Ahamed, a first year MBBS student at Madurai Medical Clg. NEET exam வந்து இப்போ நெருங்கிக்கிட்டே வருது. மே மாதத்தில் நீட் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா இன்னும் 2 மாதம்தான் நமக்கு இருக்குது. அதுக்குள்ளே எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த 2 மாதத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, புதுசாக இந்த டாப்பிக்கும் எடுத்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னும் நீங்கள் படித்த எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லோரும் மார்க் டெஸ்ட்லாம் எழுத ஆரம்பிச்சிருங்க. மார்க் டெஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1 எழுதி ஆகணும். ஒரு நாளைக்கு ரிவிஷன்னு பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு 4 சாப்டர்கிட்ட நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 25 நாளைக்குள்ளே ஒரு ஃபுல் போர்ஷனே முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா 2 மாதத்தில் ஒரு 2 தடவை நீங்கள் ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டு ஃபுல் மார்க் டெஸ்ட்டு டெய்லியும் ஒவ்வொன்று எழுதிட்டு வரணும். ஒரு நாளைக்கு 4 சாப்டர்கிட்ட ரிவைஸ் பண்ணணும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தையும் சேர்த்து. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஃபுல் டெஸ்ட்டு ஒன்று எழுதிடணும். டெஸ்ட்டு சீரீஸ் வந்து எதில் எடுக்கலாம் அப்படின்னா, நீட் ப்ரெப்புன்னு ஒரு வெப்சைட் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன், அதில் வந்து டெஸ்ட் சீரீஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா ஃபிசிக்ஸ் வாழ ஆப்பில் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆகாஷ் ஆலன்னு கோச்சிங் இன்ஸ்டியூட்லேயும் டெஸ்ட் சீரீஸ் கடைசி ஒரு மாதத்துக்கு கொடுப்பாங்க, அது கூட நீங்கள் வாங்கி இது பண்ணலாம். இல்லைனா உங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற அந்த மார்க் டெஸ்ட்டையும் எழுதி பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒன்று கண்டிப்பாக எழுதிடுங்க, அதுவும் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு. அப்புறம் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபோனில் கொஸ்டின் அப்படியே வரிசையாக வரும், நோட்டில் போட்டு பார்த்துட்டு அந்த கொஸ்டின்க்கு ஆன்சரை டிக் டிக்காக பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் ரியல் டெஸ்ட்டில் வந்து ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது நிறையா பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆன்லைன் டெஸ்ட்டில் எழுதும் போது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரை சூஸ் பண்ணிட்டு அதே கொஸ்டின் நம்பருக்கு ஓஎம்ஆரில் அந்த ஆப்ஷன் என்னவோ அதையும் நம்ம ஷேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா ஓஎம்ஆர் மட்டுமே தனியாக ஷேட் பண்ணுறதுக்கு ஒரு 10-20 நிமிஷம் வரையும் ஆகும். எக்ஸாம்க்கு அவங்க கொடுக்குற டைம் வந்து 2 to 5:20 வரையும் கொடுப்பாங்க, 3 மணி நேரம் 20 நிமிஷம் வரையும் கொடுப்பாங்க. அந்த நிமிஷத்துக்குள்ளே தான் நம்ம வந்து ஓஎம்ஆரே ஷேர் பண்ணி ஆகணும். நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு ஃபுல்லாக 3.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டு வெறும் டிக் மட்டும் பண்ணிட்டு வந்துடுவோம், அதனால் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே நம்ம ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணி ரியல் டெஸ்ட் எழுதும் போது ஓஎம்ஆரை ஷேர் பண்ணுறதுக்கு மட்டுமே 10-20 நிமிஷம் வரையும் ஆகும், அதனால் நமக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பாதிக்கும். ஃபுல்லாக ஆன்சர் எல்லாத்தையும் கொஸ்டின்லேயே குறிச்சிட்டு ஓஎம்ஆரில் குடிக்காமல் இருந்தால் அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அதனால் ஓஎம்ஆர் வந்து ஒரு நிறையா காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஆன்லைன் டெஸ்ட் எழுதும் போது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சூஸ் பண்ணிட்டு அப்படியே சைட் பை சைட் ஓஎம்ஆர்லேயே ஷேர் பண்ணிட்டே வந்துடுங்க. அப்போ தான் டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ண முடியும். அப்புறம் தூக்கத்தையும் ஃபுட்டையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மினிமம் ஒரு 2 தடவையாவது ஃபுல் ரிவிஷன் பண்ணிடணும். டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் உங்களால் எவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு பண்ணிடுங்க. எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணுறீங்களோ அத்தனை தடவை அவ்வளோ அந்தளவுக்கு உங்களுக்கு மார்க் வந்து அதிகமாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோவுக்கு. தேங்க்யூ.